கோலி டாக் கோலிவுட் நியூஸ் அஞ்சலி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த தயாராகும் இயக்குனர் சங்கம். அங்காடி தெரு அஞ்சலி தமிழ்ல வேகமா வளர்ந்துட்டு வந்த நேரம் சித்தியும் அவங்களோட கணவரும் தன்னை சித்திரவதை செய்யறதா சொல்லிக்கிட்டு ஆந்திராவுக்கு எஸ்கேப் ஆனாங்க. அப்போ மு கரஞ்சம் இயக்கி நடிச்ச ஊர் சுற்றி புராணம்ன்ற படத்துல 12 நாட்கள் மட்டுமே நடிச்சிருந்த அஞ்சலி அதையடுத்து அந்த படத்துல நடிக்கவும் மறுத்தாங்க. இதனால அந்த படம் 1 வருஷமா கிடப்பில இருக்கு. இந்த நிலையில மீண்டும் தமிழ்ல சுராஜ் இயக்கத்துல ஜெயம் ரவி நடக்கும் படத்துல அஞ்சலி நடிக்க இருக்கிறதா செய்திகள் வெளியாச்சு. இதனால தன்னோட படத்தை முடிச்சு கொடுத்த அப்புறம்தான் வேறு படங்கள்ல அஞ்சலி நடிக்க அனுமதி அளிக்கணும்னு இயக்குனர் தயாரிப்பாளர் சங்கங்கள்ல அவங்க மேல புகார் கடிதம் கொடுத்தாரு மு கலஞ்சம். இதையடுத்து அஞ்சலிக்கு புது தமிழ் படங்கள்ல நடிக்க தடை விதிக்க கூடும்னு செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அதோடு இந்த சர்ச்சை காரணமா ஜெயம் ரவி படத்துல இருந்து அவங்களை நீக்கிட்டு வேறு நடிகைய சுராஜ் தேடி வர்றதாகவும் இன்னொரு செய்தி பரவி இருக்கு. இதையடுத்து இயக்குனர் சங்க தலைவர் விக்ரமன் விடுத்துள்ள செய்தியில மு கலஞ்சியம் கொடுத்த கடிதத்தோட அடிப்படையில அஞ்சலி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு. யாரா இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளரை நஷ்டப்படுத்த கூடாது. அதனால இது பத்தி முறையா பேசி அஞ்சலிய இந்த படத்துல நடிக்க வைக்க முயற்சி எடுக்கப்படும். மற்றபடி அவங்க தமிழ்ல நடிக்க தடை விதிக்கும் எந்த எண்ணமும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு.